ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் VAP ஸ்குவாட் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ப்ரீடான லேப் பஃபீஸை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னு உங்களுக்கு புரியும் முடிஞ்சால் லைக் ஷேர் அண்ட் subscribe பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் பண்ணுற ஒரு காமனான மிஸ்டேக் என்னென்னா ஜஸ்ட் பப்பீஸை மட்டும் பார்த்து வாங்குறது ஏன் அதை நான் மிஸ்டேக்குன்னு சொல்லுன்னா நீங்கள் பப்பீஸை மட்டும் பார்த்து வாங்கிறதுனால அதோடய குவாலிட்டியை உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியாது நீங்கள் பப்பீஸை பார்க்கும்போதே போத் ஃபாதர் அண்ட் மதரையும் பார்த்து வாங்க அப்போ தான் ஃபியூச்சரில் பப்பியோட சைஸ் என்ன அப்புறம் அதோட குவாலிட்டியை உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு எதை பார்க்கணுன்னா பப்பியோட இயர்ஸை லேப்ரரியை பொறுத்த வரைக்கும் அதோடய இயர்ஸ் எப்பயுமே ஹெட்டோட ஒட்டி தான் இருக்கும் நான் அந்த பிக்கை அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் தெரியும் ஆனால் இந்த பிக்கில் இருக்கிற மாதிரி எந்த பப்பீஸோட காதும் ஸ்ட்ரைட்டாக நிற்காது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பப்பியோட கலர் லேப் மொத்தமாகவே மூணு கலரில் தான் அவைலபிள் பிளாக் சாக்லேட் ஃபான் ஆர் ஒயிட் கலர்னு சொல்லுவாங்க எப்போயுமே பப்பி ஒரே கலரில் தான் இருக்கும் டபுள் சைடில் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி இருக்காது அப்படி இருந்துச்சுன்னா கிராஸ் பீடுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது பப்பியோட டெய்லர் பப்பியோட டெயில் பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக தான் இருக்கும் அதோட கால் அளவில் பாதி தான் இருக்கும் அதுக்கப்புறம் பப்பியோட டெய்ல் ஸ்டார்டிங் பாயிண்டில் அதாவது பாடியோட ஒட்டின பாட்டில் நல்லா திக்காக இருக்கும் என்றைக்கும் டெயில் சுருண்டிருக்காது ஃப்ளாட்டாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான விஷயம் பப்பியோட போன் சைஸ் அதாவது பப்பி நல்ல சைஸாக இருக்கணும் அதோட காலும் நல்ல சைஸாக இருக்கணும் அது எப்படின்னு ஒரு பிக் அட்டாச் பண்ணியிருக்கான்னு பாருங்கள் ஏன் போன் சைஸ் ஒரு முக்கியமான விஷயம்னா பொதுவாகவே லேப் நல்லா சாப்பிடும் ஸோ வெயிட் நல்லாவே கெயின் ஆகும் போன் சைஸ் இல்லாத லேப்லாம் நடக்கவே கொஞ்சம் கஷ்டப்படும் ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இது இல்லாமல் நான் கொடுக்குற சஜஷன் என்னன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ப்ரீட் எடுக்கிறீங்கன்றத ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன ப்ரீடாக இருந்தாலும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சு அந்த பப்பி ஏடுங்க ஏன்னா அப்போ தான் மதர் ஃபீடிங்லாம் கிடச்சி அந்த பப்பி நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் பீஸோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நார்மல் குவாலிட்டி ஒரு ஃபைவ் தௌசண்ட் வரும் ஒரு நல்ல குவாலிட்டினா ஒரு எயிட் தௌசண்ட் மேலே வரும் உங்களுக்கு எந்த ப்ரீட் எடுக்கணும்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தால் அதுக்கான வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன் அதோடய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ கார்ட்லேயும் தரேன் பாருங்கள் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ இதோட நம்ம அப் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நம்ம விஐபி squad